ஆந்திரா அருகி நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த மையத்தின் இயக்குநர் பாலச்சந்திரன், தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு நோக்கி நகர்ந்து ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம் அருகே நிலை கொண்டிருப்பதாக கூறினார். இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து டிசம்பரில் 9ஆம் தேதி ஒடிசா நோக்கி நகரக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே மீனவர்கள் வங்கக்கடலின் ஆழ்கடல் பகுதிக்கு இன்று செல்ல வேண்டாம் என்றும், 8, 9ஆம் தேதிகளில் ஆந்திரா ஒடிசா கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் பாலச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடதிசையில் நகர்ந்து இன்று டிசம்பர் 7ஆம் தேதி மசூலிப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 875 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் டிசம்பர் 9ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசா கடற்கரை கடற்பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். தமிழக மீனவர்கள் இன்று டிசம்பர் 7ஆம் தேதி வட தமிழக கடலோர பகுதிகளிலும் வரும் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் ஆந்திரா மற்றும் ஒடிசா கடற்பகுதிகளிலும் மேலும் ஆழ்கடல் பகுதிகளுக்குள்ளும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.